ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம் எபிசோடில். இப்போ நம்ம பார்க்குறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியஸ்டான ப்ராப்ளம். நிறைய கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் செய்ய முடியலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் தியரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராப்ளம்ஸில் விட்டுறீங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியஸ்டான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் அட் 10 டிகிரி செல்சியஸ் அண்ட் 40 டிகிரி செல்சியஸ். ஒரு மெட்டீரியலினுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறும். டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறும். இதுதான் பேசிக் தியரி. அப்போது 10 டிகிரியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான், அதேமாதிரி 40 டிகிரி செல்சியஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். 10 டிகிரியில் உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் 45 ஓம். அதேமாதிரி 40 டிகிரியில் உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் 85 ஓம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிற நொட்டேஷனை கேட்குறாங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் ஆல்ஃபா, அதை நொட்டேட் பண்ணுறது ஆல்ஃபான்னு சொல்லி நொட்டேட் பண்ணுறாங்க, அதை கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாவை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இதில் 2 R இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 2 R இருக்குது, 2 T இருக்குது. 2 R இருக்குது, 2 T இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா என்னன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 1/R இன்ட்டு ∆R/∆T. 1/R இன்ட்டு ∆R/∆T. இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் மேக்ஸிமமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 1/R அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு இதில் ஆறுங்கிறது இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக, அதாவது இனிஷியலாக உள்ள ரெசிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன, 10 டிகிரி செல்சியஸில் 45 ஓம் வருதுங்களா, அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/R. அதான் அந்த ஆரை தான் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸு. 1/R, ஆருங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ R(I)னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஆருங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், முதல்ல உள்ள ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் ∆R/∆T, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இதில் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ∆R/∆T இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இதில் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, 45, அதை முதல்ல நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு என்ன தேவை, ∆R/∆T. ∆R ஒன்றுமே கிடையாது. இதிலேருந்து அதை கழிக்கவா, அதுலேருந்து இதை கழிக்கவான்லாம் நீங்கள் குழம்ப வேணாம். பெரிய நம்பர்லேருந்து, பெரிய ரெசிஸ்டன்ஸ் நம்பர்லேருந்து சின்ன ரெசிஸ்டன்ஸ் நம்பரை கழிச்சுருங்க. அதே மாதிரி ∆T, பெரிய டெம்பரேச்சர்லேருந்து சின்ன டெம்பரேச்சரை கழிச்சுருங்க, இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆருங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், அது 45 ஓம். அதுக்கப்புறம் ∆R அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பெரிய ரெசிஸ்டன்ஸ்லேருந்து, பெரிய ரெசிஸ்டன்ஸ் 85, சின்ன ரெசிஸ்டன்ஸ் 45, இதை ரெண்டையும் நம்ம கழித்தோம் அப்படின்னா 40 கிடைக்கும். அதுக்கப்புறம் ∆Tங்கிறது குழப்பமே இல்லை, பெரிய டெம்பரேச்சர்லேருந்து சின்ன டெம்பரேச்சரை கழிக்கிறோம். 40ங்கிறது அப்போ பெரிய டெம்பரேச்சர் 40, சின்ன டெம்பரேச்சர் வந்து 10, 40-20 30 வந்துடும். சார் இதில் வந்து நம்ம டிகிரியில் போடவா, கெல்வினில் போடவா, ஒன்றுமே இல்லை, இதை டிகிரியிலேயே போடுங்க, சரிங்களா. இதில் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பை டிகிரி செல்சியஸ். சார் ஏன் சார் இதில் பை டிகிரி செல்சியஸ் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த யூனிட் கன்வர்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தட் இஸ் 1/45 ஓம், சரிங்களா, இன்ட்டு 40 ஓம். 10R ஓம் தானே, அப்போ 40 ஓம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டாரோட யூனிட் வந்து ஓம். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ∆T இருக்குது. அப்போ ∆T என்ன, அதுவும் என்ன, ∆T என்ன, டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட் என்ன, டிகிரி செல்சியஸ், சரிங்களா. அப்போது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் கெட்டாயிரும். ஸோ ஆன்சர் வந்து வரக்கூடிய யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/ டிகிரி செல்சியஸ். அதைத்தான் நம்ம 1/ டிகிரி செல்சியஸ்னு போடாமல் by டிகிரி செல்சியஸ்னு நம்ம போட்டிருக்கோம். தட் இஸ் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0.0296 / டிகிரி செல்சியஸ்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ